அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 5 நாட்கள்ல நாம நினைத்தது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூப்பரான மேனிபெஸ்டேஷன் மெத்தட பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா நிறைய விதமான மேனிபெஸ்டேஷன் மெத்தடை நாம பார்த்துட்டு இருக்கோம். 333 மெத்தட் இருக்கு, 369 மெத்தட் இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சூப்பரான ஒரு மேனிபெஸ்டேஷன் மெத்தடை நம்ம பார்க்க போறோம். இது வந்து 555 மேனிபெஸ்டேஷன் மெத்தட். ஆக்சுவலா இந்த 555 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம 786 அப்படின்றத நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த 555 அப்படின்றதும் ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா சவுண்ட் சேஞ்ச், அதாவது ஒரு மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியுடைய ஒரு நம்பர். இந்த 555 மெத்தட் எதுக்காக அப்படின்னா, நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு மாற்றம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில இன்றளவும் சுத்தமா நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அந்த விஷயத்த இந்த மெத்தட் மூலமா நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியும். அது எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் அமைய மாட்டேங்குது, மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப நாளா நீண்ட காலமா தள்ளி போயிட்டே இருக்குது, அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு manifestation method தான் இது. இந்த 555 method அப்படினா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, just ஒரு 5 days நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க follow பண்ண போறீங்க. இந்த method நீங்க எந்த டைம்ல follow பண்ணனும் அப்படினா, ஒண்ணு எழுந்த உடனே இத நீங்க follow பண்ணனும், இல்லனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இத நீங்க follow பண்ணனும். இதுவே நீங்க காலையில பண்றீங்க அப்படினா காலையில எழுந்த உடனே இத நீங்க பண்ணனும். பல் விளக்கணும், முகம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லாம நீங்க தூங்கி எழுந்த உடனே இதை நீங்க பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் உங்களுடைய மைண்டோட ஆல்பா ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி தான் மேனிபெஸ்டேஷனுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சி. தொடர்ந்து 5 நாளும் நீங்க எந்த டைம்ல பண்றீங்களோ அதே டைம்ல 555 தடவை, அதாவது 555 டைம்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீண்ட காலமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கனவு காண்டுட்டு இருக்கீங்க, ஆசைப்பட்டு இருக்கீங்களோ, அந்த ஒரு விஷயத்த நீங்க எழுதணும். ஒரு புதுசா ஒரு நோட் வாங்கிக்கங்க, ஒரு கிரீன் கலர் பேனா வாங்கி அதுல நீங்க உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் உங்களுடைய லட்சியங்களையும் நீங்க எழுதலாம். ஆனா ஒரே ஒரு வரி மட்டும் வரா மாதிரி பாத்துக்கோங்க. 55 டைம்ஸ் நீங்க எழுதணும். இரவு டைம்ல நீங்க செய்றீங்க அப்படின்னா தூங்குற டைம்ல பண்ணணும், அதாவது உங்களுடைய கண்கள் சொக்குற டைம்ல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க எப்பவுமே ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 9 மணிக்கு எழுதுறது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எந்த நேரத்துல சொக்கி விழுவீங்களோ, கண்கள்லாம் இழுத்துக்கிட்டு போகுமோ அந்த டைம்ல எழுதணும். அரை தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எழுதணும். எதனால இந்த ஆல்பா ஃப்ரீக்வன்சி இருக்கும் போதுதான் இதை நாம் பண்ணணும்னு சொல்றோம்னா, அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற டைம்ல நாம என்ன ஒரு விஷயம் நாம நம்புறோமோ நினைக்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுல நீங்க எழுதும் போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எழுதணும். சப்போஸ் நீங்க ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க, அந்த வேலை கிடைச்சிருச்சு, நீங்க ஒரு கம்பெனி போயிட்டு நாளைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க ஒரு 1 வீக் கழிச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியோட நேம் எழுதி அந்த இடத்துல இந்த பொசிஷன்ல எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்றத நீங்க எழுதிக்கங்க. 55 டைம்ஸ் மட்டும், ஒரே ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ், 5 டேஸ்க்கு தொடர்ந்து இதே மாதிரி எழுதிக்கங்க. சேம் நோட் சேம் பென்னு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இல்ல ஒரு கடன் தொல்லையால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க, அந்த நபர் உங்களுக்கு கடன் கொடுக்கல அப்படின்னா அந்த நபருடைய பெயரை எழுதி இவர் எனக்கு கடன் பணத்தை திரும்ப தந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய தேவைகளை நடந்துட்டா மாதிரி எழுதிக்கணும். இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்றத நீங்க எழுதணும். சோ இந்த 55 டைம்ஸ் நீங்க எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்பா ஃப்ரீக்வன்சில எழுதும் போது இது இந்த யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது. சோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.